இன்னைக்கு உடல் பருமன் வரதுக்கு முக்கியமான காரணம் அதான். இது என்ன சாப்பிட்டா ஹெல்தியா இருக்கலாம்னு கேளுங்க. ஒரு நாளைக்கு ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஒரு தனி மனிதன் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எவ்வளவு முட்டை சாப்பிடுறது? சப்பாத்தியோ ஒரு வகையான மாவு சத்து தான். மட்டன் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, அது உண்மையா? ஆனா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நெய்யுமே நல்ல நெய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மயோனைஸ் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வந்துட்டு நிறைய அந்த தோசை சப்பாத்தி கூட எல்லாம் கூட வச்சு சாப்பிடுறாங்க, அது நம்ம ஹெல்த் ஏதாவது ஒரு வகையில பாதிக்குமா? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து சோ ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டா அந்த உடம்புக்கு நல்லது? நம்ம பெரும்பாலும் சவுத் இந்தியன் என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம குழம்புல போட்டுருவோம். இப்போ லிவரை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வெறும் 40 நாளில் டீடாக்சிஃபை பண்ணிடலாம். நீங்கள் சாப்பிட்ற கார்ன் எல்லாமே அமெரிக்கன் கார்ன்ஸ் தான் சாப்பிட்றீங்க. அஞ்சரை பெட்டினா என்னன்னே தெரியாது. நமக்கு தேவையான மருந்து அந்த அஞ்சரை பெட்டிலே இருக்குது. கொரோனா மட்டும் கிடையாது, இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம பெரிய பாதிப்பு வந்தால் கூட அந்த பாதிப்புலேருந்து உடல் ரீதியாக நம்ம தப்பிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெல்கம் டு விஜிடினா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ, நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஹாய் சார். ஹலோ டீனா, வணக்கம். விஜிடினா சேனல் அனைவருக்கும். சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் சிவசுப்பிரமணியன், தமிழ்நாடு ஜிம் ஓனர்ஸ் அண்ட் ட்ரைனர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஜிம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கும் ட்ரைனர் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் நாங்கள் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அசோசியேஷன் தான் தமிழ்நாடு ஜிம் ஓனர்ஸ் அண்ட் ட்ரைனர் வெல்ஃபேர் அசோசியேஷன். நன்றி. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஸோ இதுக்கு உங்கள் பின்னாடி கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க்கே இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் தேங்க் டு மிஸ்டர் சம்பத், எங்கள் ஒர்க்கிங் பிரசிடெண்ட், அண்ட் மிஸ்டர் பிரபுதாஸ் சப்போர்ட்டிங், வெரி மச் ஃப்ரெண்ட்லி, அண்ட் இஸ் அ செக்ரட்டரி ஆஃப் அவர் அசோசியேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலு, சுரேந்தர், பாலாஜி, ராஜேஷ், யோகேஷ், இந்த மாதிரி இந்த செயின் நெட்ஒர்க் ஆஃப் பீப்புள் லாட். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோனல் செக்ரட்டரிஸ் அஸ் வெல் அஸ் ஜிம் ஓனர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து தனிப்பட்ட நபரோடது கிடையாது, இது குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ எல்லாருக்காக ஆரம்பித்த அசோசியேஷன் தான் இந்த டிஎன்ஜிஓ அண்ட் டிடபிள்யூ. சார், இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட்டு, இது வந்து மக்களோட வாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வயலில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கொளுத்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், பேசிக்கலாக அந்த காலத்து ஆளுங்க வந்து நல்லா ஒரு ஃபிசிக்கல் ஒர்க், நல்லா இந்த கேப்பை இந்த கூழ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு வயலில் நல்லா வேலை செய்வாங்க. ஒரு வேலையும் இல்லைனா கூட வீட்டில் வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த ஒரு இருக்கிற ஒரு கட்டு மஸ்தான், அவங்க கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி ஏன் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இல்லை? அதான், யாரும் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க. முதல்ல எல்லாரும் வந்து உடல் உழைப்பு அப்படின்றது கொடுக்கணும். அந்த காலத்தில் எல்லாம் கட்டுமஸ்தனாக இருந்தாங்கன்னா மரம் ஏறினாங்க, ஏறு ஓட்டினாங்க, அவங்க விதைச்ச நெல்லை திருப்பி அறுவடை பண்ணி அந்த மூட்டையை அவங்களே தூக்குனாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அனைத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் அவங்க அப்போ ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தைங்களே எடுத்துக்கலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வாரத்தில் 2 நாள் பிடி பீரியட், அதுவும் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் 45 மினிட்ஸ், எங்கே ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து கண்டிப்பாக வந்து லோடிங் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி உடல் பருமன் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக தான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உடல் உழைப்புக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பிட் ஃபயர் க்வெஸ்சன் மாதிரி கேட்குறேன். ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு தனி மனிதன், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், எவ்வளோ முட்டை சாப்பிட்றது? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த மஞ்சையை கழட்டு வெள்ளையை கழட்டுன்றதுலாம் கிடையாது, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ முட்டை சாப்பிட்டா நல்லது? முட்டைன்றது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்காதீங்க, என்ன சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம்னு கேளுங்க. ஏன்னா முட்டை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து ஒரு பகுதி தான். ஸோ நீங்கள் எவ்வளோ முட்டைன்னு கேட்டோன்னு நான் சொல்கிறேன். ஜென்ரலாக ஒரு ஆண் பெண் எடுத்துட்டிங்கன்னா சராசரி உயரமோ அவங்களோட இடையும் வச்சு தான் அவங்களோட கேலரிஸ் இன்டேக்கை நம்ம பண்ணுறோம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களோட பாடி வெயிட் சப்போஸ் ஒரு 50 கிலோ இருக்குது அப்படின்னா, அந்த 50 கேஜிக்கு டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்சஸ் இவ்வளோ கார்போஹைட்ரேட்டு, இவ்வளோ ப்ரோட்டீனு, இவ்வளோ ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்கு, குட் ஃபேட் அப்படின்றது. இது ஒரு இண்டிவிஜுவலி மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு வேறுபடலாம், எனக்கு ஒரு வேறுபடலாம். ஜென்ரலாக ஒரு சராசரியாக முட்டை அப்படின்னு கேட்டதுனால சொல்கிறேன், ஒரு 3-4 முட்டை ஒருத்தர் சராசரியாக எடுத்துக்கலாம். மஞ்சளோடையே சாப்பிடுங்க, ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன்னா மஞ்சளில் இருக்கக்கூடிய சில சத்துக்களும் உடம்புக்கு தேவை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஃபீல்டில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்ககிட்டருந்து வர விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நிஜமாக இருக்கும், ஒரு வர்ஜினிட்டியாக இருக்கும். அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய வதந்திகள் வருது சார், மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். இப்போ முட்டையே நான் ஏன் கேட்டேன்னா, நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் மஞ்சையை கழட்டிடுறாங்க, ஐயோ அதெல்லாம் ஃபேட்டு அப்படி இப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் கேட்டேன். மட்டன் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி ஜென்ரலாக பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து
ஃபேட்டு தான். அது என்ன மாதிரி ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய மாவு சத்து வந்து பாடியில் டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா கிளைகோஜனாக குளுக்கோஸாக மாறி கிளைகோஜனாக மாறிடும். அந்த எக்ஸிஸ் கிளைகோஜன் வந்து கன்வெர்ட் இன்டு ஃபேட். அந்த மாதிரி கொழுப்பு சத்து தான் உடம்புக்குள்ளே வந்து ஹார்ட்டில் போய் உக்காந்து ஹார்ட் அட்டாக் க்ரியேட் பண்ணதே தவிர, ஒரு இப்போ மட்டன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட் வந்து கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் க்ரியேட் பண்ணல. அது 100% மெயினாக இன்றைக்கி வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அட்கின்ஸ் டயட்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ பேலியோ டயட்னு நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேன் டேக் ஒன்லி ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். அதிகமான புரோச்சத்தும் அதிகமான கொழுப்பு சத்தம் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்றைய வரைக்கும் பீரியாடிக்கலி எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அது மட்டும் இல்லாமல் நிறைய டயபெட்டிஸ் பீப்புள் ஃப்ரீ ஃப்ரம் டயபெட்டிஸாக ஆகிருக்காங்க இந்த பேலியோ டயட்னால். அண்ட் முக்கியமான விஷயம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நெய், நிறைய பேர் வந்து நெய் சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெய் சாப்பிட்டா எனக்கு வந்து ஃபேட் ஆகிடும், உடம்பு குண்டாயிடும்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட்றதில்ல. பட் எங்கள் அம்மாலாம் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா டெய்லி ஒரு டீஸ்பூன் நெய் சாப்பிட்டா, அந்த ராவாக அந்த ஒரு டீஸ்பூன் நெய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து, ஏன்னா நாங்கள் சொல்கிறத விட உங்களை மாதிரியான ஆட்கள் சொன்னால் தான் கண்டிப்பாக அது ஒரு ரீச் இருக்கும். ஆக்சுவலி நெய் அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல நல்ல கொழுப்பு சத்துன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய எல்லா நெய்யுமே நல்ல நெய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இன்றைக்கி ஏன் நிறையா பேர் நெய் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீ வந்து இன்றைக்கி சரியாக கிடைக்கிறதில்ல. இப்போ பசுமாடோ இல்லை பஃபலோவோ எந்த ஒரு நெய்யாக இருந்தாலுமே அது சுத்திகரப்பட்டு இத்தனை நாள் வந்து அது வந்து முறையாக செஞ்சு அந்த நெய் வந்து பதப்படுத்தி வருது. ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் ப்ராசஸ் இருக்கிறதுனால அந்த நெய்க்கு உண்டான சத்து இருக்கிறதில்ல. அதனால தான் மோஸ்ட்டாக எல்லாருமே நெய்யை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சத்து இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்றப்ப உடம்பு அதை ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வருது. நெய் வந்து ரொம்ப நல்ல கொழுப்பு சத்து, உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்து அத்தனையும் நெய்யில் இருக்குது. நெய் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுவும் வீட்லேயே நீங்கள் வந்து நம்ம முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லெலாம் வந்து புற போட்டு அதை வெண்ணையாக்கி வெண்ணையை உருக்கி நெய்யாக சாப்பிடுவாங்க. அந்த நெய் வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கிடச்சதுன்னா ரொம்ப எடுத்துங்க, தப்பு கிடையாது. இப்போ தந்தூரி வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட் எல்லாருக்குமே. ஸோ தந்தூரியோட மயோனைஸ் கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மயோனைஸ் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வந்துட்டு நிறைய அந்த தோசை சப்பாத்தி கூடலாம் கூட வச்சு சாப்பிட்றாங்க. அது நம்ம ஹெல்த் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்குமா? ஸோ மயோனைஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேஸ்டி சைட் டிஷ் தான் ஆக்சுவலி. அதாவது இப்போ ஏதாச்சும் ஒன்று ரஃப் ஃபுட் இருக்கிறப்ப அதுக்கு ஸ்மூத்திஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்றப்ப ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு புதினா சட்னி சாப்பிட்டுட்டு இருந்தோம். புதினா ஜென்ரலாக டைஜஷன் என்சைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். பட் மயோனைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா முட்டையும் அது கூட சில ஆயிலும் ஆட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆயில்ன்றது நமக்கு தெரியாது. ஆக்சுவலி எக் இஸ் குட், பட் எக்கு கூட கலக்கக்கூடிய அந்த ஆயில் எதுன்றது தெரியாததுனால அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஊட்டச்சத்து உள்ள பொருளாக இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அது குட்டா பேடான்னு சொல்கிறப்ப அது செய்முறையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மயோனைஸ் என்னை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்ல ஃபேக்ட் ஆஃப் மயோனைஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக அதனால் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ எல்லார் வீட்லேயுமே சாப்பாடு 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 இவ்வளோ சாப்பாடு சாப்பிடு சாப்பாடு சாப்பிட்றதில்ல அப்படின்றாங்க. இப்போ அது மாதிரி வந்து பார்த்திங்க, இப்போ எங்கள் வீட்லேயுமே வந்து நான் வந்து ரைஸ் வேண்டாம், எனக்கு சப்பாத்தி கொடுங்க, நான் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டால் அந்த உடம்புக்கு நல்லது? ஆக்சுவலி பேட்டர்ன் ஆஃப் சவுத் இந்தியன் வந்து ரைஸ் தான் ஜென்ரலாக. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஃபைபரோடு வரும், நம்ம உலை வச்சு அந்த தண்ணியை வடித்து அது நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடுவோம். மீதி இருக்கிற சாப்பாடை வந்து நம்ம நைட்டு வந்து தண்ணி ஊற்றி அடுத்த நாள் பழைய சாதம் ஆக்கி சாப்பிடுவோம். இது இல்லை அந்த காலத்தில் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருந்தது. பட் இப்போ இருக்கிற ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரை வந்து பாலிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கார்போஹைட்ரேட் தான். ஸோ நீங்கள் சொன்னீங்க எனக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்குது, சப்பாத்தியும் ஒரு வகையான மாவு சத்து தான். ஸோ அது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது. பட்டு கம்பேர்ட் டு சப்பாத்தி ரைஸ் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே கிளைசமிக் வேல்யூவில் ஒன்று தான். இப்போ பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா கிளைசமிக் வேல்யூ வந்து 50% மேலே தான் இருக்கும். புழுங்கல் அரிசி எடுத்துட்டிங்கன்னா 50% கீழே இருக்கும். சப்பாத்தி எடுத்துட்டிங்கன்னா 30% கீழே இருக்கும். ஸோ கிளைசமிக் வேல்யூ பொறுத்து தான் இந்த சப்பாத்தி ரைஸ்லாம் தவிர மற்றபடி எல்லாமே மாவுசத்தோட சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். இப்போ சப்பாத்தி டெய்லி சாப்பிட்டா வந்து ஹார்ட் மோஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சப்பாத்தி எப்படி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்? கண்டிப்பாக. ஏன்னா சில இப்போ வர வீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுலேயும் ஃபைபர்ஸ் இல்லை. முதல்ல நம்ம கோதுமை வாங்கி காய வச்சு அரைப்போம். இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல, எல்லாருமே பவுட்ராக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப அதில் ரிஃபைன் வீட் வர்றதுனால இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சப்பாத்தி சாப்பிட்றப்ப கொஞ்சம் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் வீட்டில் வந்து இன்னமும் அந்த சாலட் சாப்பிட்ற அவேர்னஸ் இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு வந்து சாலட் சாப்பிட்றது நல்லதா நம்மளோட டயட்டில், டே டு டே டயட்டில்? நம்ம பெரும்பாலும் சவுத் இந்தியன் என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம குழம்புல போட்டுருவோம். காய்கறிலாம் குழம்புல போட்டு சாப்பிட்டு வந்த பழக்கமே ஆயிடுச்சு.
அப்படின்றப்ப பச்சை காய்கறிகள் ஏன் சாப்பிடணும் அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா, குழம்புல போட்டு வேகிறப்ப அந்த காய்கறிக்கு உண்டான சக்தி வந்து பாதி போயிடுது. ஸோ அதை பச்சையாக சாப்பிட்றப்ப அதுக்கு உண்டான முழு நியூட்ரிஷனும் நம்ம பாடிக்கு கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் குக்கும்பர் எடுத்துங்க, குக்கும்பரை குக் பண்ணி சாப்பிட முடியாது. கேரட்டை குக் பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் கேரட்டை குக் பண்ணிங்கன்னா அதில் ஒன்றுமே கிடையாது, இருக்கிற விட்டமின் ஏ எல்லாமே போயிடும். ஸோ சில வெஜிடபிள்ஸை ராவாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அந்த சாலட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு காலகட்டங்களில் அந்த ஒன் பவுல் ஆஃப் சாலட்ஸ் எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை அதாவது லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இல்லை இல்லை கிளாஸ் ஆஃப் பீப்புளும் அந்த ஒன் பவுல் ஆஃப் சாலட் எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். வாட் அபவுட் பட்டர் சார்? ரொம்ப நல்லது பட்டரு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம நெய் பற்றி பேசினோம், நெய்யோட முன்னாடி இருக்கிற ஃபார்ம் தான் பட்டர். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமாக வந்து நம்ம ஜாயிண்ட் பற்றி பேசலாம். ஜாயிண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபியூல் அப்படின்னா அது பட்டர் தான். பட்டர் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 50 கிராம் 60 கிராம்ஸ் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லீட்டாக இருக்கீங்கன்னா அப் டு ஒரு 100-150 கிராம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஆக்சுவலி நல்ல ஹை கேலரிஸ் ஆஸ் வெல் அஸ் குட் ஃபேட். அது பீனட் பட்டர் வந்து இப்போ எப்படி சாப்பிட்டா நல்லது சார்? ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம், இப்போ பீனட் பட்டர்லாம் நிறைய ப்ரமோஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி சாப்பிடலாம் நம்மளோட டே டு டே லைஃப் ஸ்டைல்? அவாய்ட் ஸ்டோரேஜ் ஃபுட். இப்போ எக்ஸாம்பிள் பிரெட்டில் வச்சு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ பிரெட்டு ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிரெட் வந்து மைதாவில் தான் தயாரிக்கிறாங்க. அது ப்ரௌனாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதில் மைதா நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நிறையா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீனட் பட்டரை வந்து நீங்கள் பிரெட்டில் வச்சு சாப்பிட்றதோட ஒரு சப்பாத்தி இல்லை ஒரு தோசை ஒரு அடை அந்த மாதிரி செய்கிறப்ப அந்த பீனட் பட்டர் நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்றீங்களா, ஒரு 2 ஸ்கூப் பீனட் பட்டர் போட்டு மில்க் ஷேக்காக சாப்பிட்லாம், இல்லை ஸ்மூத்தியாக சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வெறுனா கூட சாப்பிட்லாம். ஏன்னா பீனட்டில் வந்து அவ்வளோ நல்ல சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை ரிச் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது அதில். சோளம் சாப்பிடலாமா சார்? டெய்லி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் ஆஃப் கார்ன் பாயில்டு கார்ன்ஸோட கொஞ்சம் சால்ட்டும் பட்டரும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட்? நீங்கள் சாப்பிட்ற கார்ன் எல்லாமே அமெரிக்கன் கார்ன்ஸ் தான் சாப்பிட்றீங்க. தட் இஸ் ப்ரீடு, ஹைப்ரீடுன்னு சொல்லுவாங்க. நாட்டு சோளங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாட்டு சோளங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அதில் ஹை ஃபைபர் இருக்குது, வெரி குட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த நீங்கள் சொல்கிற பட்டரும் சால்ட்டும் போட்டு கொடுக்குறது வந்து அமெரிக்கன் கார்ன்ஸ். தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரோனா வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், நிறைய பாதிப்பு வந்து நம்மளோட இந்த நகரம்ல தான் இருந்தது இல்லையா? ஸோ இந்த ஊரில் இந்த கிராமத்துலலாம் வந்து அந்த இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா பேசிக்கலாக அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைலு அவங்களோட அந்த ஃபுட் ஸ்டைல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இன்னும் நாங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன சாப்பிடலாம்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏன் கிராமத்தில் இருக்கிறவங்க பெருசாக கொரோனா பாதிக்கலை அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் அண்ட் பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி இஸ் டிஃப்ரென்ஸ், பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது ஜென்ரல் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பீப்புளுக்கு எப்பயுமே அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பொல்யூஷன் கிடையாது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அங்கே சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி பல வீட்டில் இன்றைக்கி 100 out of 50 houses 5.5 பெட்டினா என்னன்னே தெரியாது. நமக்கு தேவையான மருந்து அந்த 5.5 பெட்டிலேயே இருக்குது. இன்றைக்கி மிளகு எடுத்துங்க, சீரக எடுத்துங்க, மஞ்சள் எடுத்துங்க. இதெல்லாம் வந்து கொரோனா மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 50 வியாதிகள் சித்தர்கள் சொல்லப்பட்ட 50 வியாதிக்கு உண்டான மருந்து அந்த 5.5 பெட்டிலேயே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவை கூட இன்றைக்கி கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும். எது சத்தான உணவு, அந்த சத்தான உணவோட ஒரு மஞ்சள் ஆட் பண்ணுறப்ப அதோடய வேல்யூ எப்படி ரைஸ் ஆகுது? ஸோ நியூட்ரிஷன் வேல்யூன்றது என்னென்னா ஒரு பொருளோட இன்னொரு பொருள் ஆட் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து கொரோனா மட்டும் கிடையாது, இன்றைக்கி இதுக்கப்புறம் நம்ம பெரிய பாதிப்பு வந்தால் கூட அந்த பாதிப்புலேருந்து உடல் ரீதியாக நம்ம தப்பிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 5.5 பெட்டியை ஒரு தட்டி திறந்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு, அப்புறம் ஓமம், அப்புறம் வெந்தயம், இந்த மாதிரி சில விஷயங்கள் உடம்புக்கு இம்யூன் சிஸ்டமே இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோயும் வராமல் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்குது. இதை எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தேன், அதில் வந்து லிவர் வந்து 90% வரைக்கும் கெட்டு போன அப்புறம் தான் வெளியில் தெரியும். அப்போ அது அப்போ லிவரை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, வெறும் 40 நாளில் டீடாக்சிஃபை பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.5 பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் தான். நான் ரீசெண்டாக கூட அந்த டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர். ஏன்னா நீங்களும் வந்து ஒரு MBBS டாக்டர் மாதிரியே லீவ் 52 சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது டீனா. விஜே டீனா சேனலுக்கு ரொம்ப நன்றி. சாதாரண சாப்பாடு நம்ம வீட்டில் நம்ம அம்மா தட்டில் போட்டு கொடுத்தா
நம்ம இதில் உப்பு இல்லை காரம் இல்லை இதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே சாப்பிடுவோம். அதே இது ஒரு பெரிய ஹோட்டல்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பார்ஷான இடத்துலையோ போயிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் அந்த மாதிரிலாம் இடத்துல வச்சு கொடுக்கும் போது அதில் ஏதாவது குறை இருந்தால் கூட நம்ம அந்த அட்மாஸ்பியரை பார்த்து நம்ம ஆஹா எதுவுமே நம்ம சொல்லாமல் அந்த சாப்பாடை சாப்பிட்டு வந்துடுவோம். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விதமான ஒரு பேட் ஹேபிட் தாங்க, மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டர் சைடில் இருக்க ஒரு விஷயத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகாமல் எது உண்மையோ அதை பார்த்து நீங்கள் அட்ராக்ட் ஆனீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ சார் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனை சாப்பிடுங்க, இந்த மெடிசனை சாப்பிடுங்க, இந்த பவுடரை சாப்பிடுங்க அப்படி இப்படின்லாம் நம்மளை தப்பாக மோட்டிவேட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற அந்த நேச்சுரல் ஃபுட்டை சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்ன சார் சொல்கிறீங்க? வெல், டீனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக இந்த விஜய் டீனாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண சம்பத் சாருக்கு ரொம்ப நன்றி. சம்பத் சார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அதாவது விஜய் அப்படின்னாலே எல்லா துறையை பற்றி பேசலாம், ஆனால் ஃபிட்னஸ் பற்றி அவ்வளோ சீக்கிரம் பேச முடியாது. அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் இந்த அளவுக்கு ஒரு நாலேஜை வந்து வெளியில் எடுக்கணும், வாய் வழியாக கொண்டு வரணும் அப்படின்னா அது அதுக்கு உண்டான ஃப்ரீக்வெண்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். வெல் செட் டீனா மேடம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கொடுத்த எங்கள் குருக்கு திரு ஒலிம்பியா ஜெய் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல் முதல்ல வந்து நான் ஒரு அதான் சொல்லுவார் என்ன எப்பயுமே, நீ வந்து அந்த மூக்கணாங்கயிறு போடாத மாட்டா, நீ ஓடிக்கிட்டே தான் இருப்ப, உனக்கு அந்த மூக்கணாங்கயிறுன்னு உனக்கு போட்டால் தான் நீ கரெக்டான பாதையில் எப்படி ஓடணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் முன்னாடி அதாவது ஃபிட்னஸ் ஃபீல்டில் எஜுகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எஜுகேட் பண்ணாத முன்னாடியும் எப்படி இருந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனு, 2007 ஐஎஸ்எஸ்ஐ கோர்ஸை எனக்கு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஐ வாண்ட் டு தேங்க் டு மிஸ்டர் திலீப் ஹெப்லே, கயோ ஃபிட்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து மும்பை யூனிவர்சிட்டியோட ஒரு ஃபிட்னஸ் கோர்ஸ்லாம் நடத்திட்டுருக்காங்க. நாங்கள் ஃபர்தராக இன்றைக்கி தமிழ்நாடு ஜிம் ஓனர்ஸ் ஸ்டேட் ஹெல்ஃப் அசோசியேஷன் மூலயமா நாங்கள் கொடுக்க போகிற அத்தனை கோர்சஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேட்டர்ன்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் விஎம் பஷீர் கேரளாவில் இருக்காங்க. நான் திரிச்சூரில் கிளாஸ் எடுக்கிறப்ப எங்களுக்கு உறுதுணையாக இருந்து என்னோட நாலேஜை வந்து திருப்பி நான் மேற்கொண்டு க்ரோ பண்ணுறதுக்கும் அங்கே வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு உண்டான ஹெல்ப் வந்து மிஸ்டர் பஷீர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் துறையில் வந்து நிறைய பேர் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி மிஸ்டர் விஜயன் கிரிக்கெட் கோச்சு, என்னோடய ஸ்ட்ரெச்சிங் கிளாஸஸ் வந்து அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு, என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி நான் ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பல பேரோட ஏணிகள் தான், ஒவ்வொரு ஆசானோட விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த செஷன்கிட்டேருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ விஜய் டீனா, தேங்க்யூ. அஞ்சரை பெட்டி இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க சார் சொன்னது. ஸோ வீட்டில் இருக்கிற ஹெல்த்தியான ஃபுட்டை மறக்காமல் சாப்பிட்டு எல்லாரும் ஹெல்த்தியாக இருங்க. மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், லெட்ஸ் மீட் இன் அ சைனிங் ஆஃப்.